பாளையத்தம்மன் படத்தில் விவேக் மயில்சாமி நடித்த நகைச்சுவை காட்சி பலரும் மிகவும் ரசித்தது. ஆனால் அந்த நகைச்சுவையில் மயில்சாமி சிவசங்கர் பாபாவை இமிடேட் செய்து நடித்திருந்தார் என்பது பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சன் டிவியில் நடந்த நிகழ்ச்சியை வைத்து எடுக்கப்பட்ட காட்சி அது. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் தான் மீடியாக்களில் இருந்து விலகி இருக்க தொடங்கினார் சிவசங்கர் பாபா. பக்தர்களும் அவரும் தனி உலகத்தில் வாழத் தொடங்கினர். எந்த மீடியாவையும் சந்திக்காமல் மீடியாக்களை ஒதுக்கி வைத்த சிவசங்கர் பாபாவின் பக்தர்கள் இன்று ஒவ்வொரு மீடியாவையும் கூப்பிட்டு எங்கள் சாமியார் நல்லவர், தங்கமானவர் என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். புதிதாக பல யூடியூப் சேனல்களை தொடங்கி அதில் சிவசங்கர் பாபாவுக்கு ஆதரவாக பேசி வேக வேகமாக பரப்பி வருகின்றனர். நித்யானந்தா பக்தர்களும் கல்கி பகவான் பக்தர்களும் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் போது இதேதான் செய்தார்கள். சாமியார் புகழோடு இருக்கும்போது சாமியார்களை வணங்குவதும், சாமியார்கள் காவல்துறையிடம் மாட்டிக்கொள்ளும் போது அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிடுவதும் தான் நவீன கால ஆன்மீக பணிகளாம். நித்யானந்தா திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர். கல்கி பகவான் சென்னை பூந்தமல்லி அருகில் இருக்கும் நேமத்தில் பிறந்தவர். சிவசங்கர் பாபா திருப்பத்தூரில் இருக்கும் ஆலங்காயத்தை சேர்ந்தவர். வட தமிழகத்தில் அதிகமான சாமியார்கள் உருவாகி கொண்டிருப்பது ஏன் என தெரியவில்லை. தமிழை உடைத்து நசுக்கி பிரித்து பேசுபவர்கள் அதிகமாக தமிழ் சினிமாவிலும் தமிழக ஆன்மீகத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்திக்காரர்கள் போல் வித்தியாசமாக தமிழ் பேசிய சிவசங்கர் வெகு விரைவிலேயே பெரிய ஆன்மீகவாதியாக மாறத் தொடங்கினார். சில சமயம் தான் முருகனின் பக்தன் என சொன்னவர் பின்னர் தன்னை கிருஷ்ணன் என சொல்லத் தொடங்கினார். ஆரம்பத்திலிருந்தே இவர் மீது பல புகார்கள் வந்திருக்கின்றன. ஆனால் பெரிய அளவில் விசாரிக்கப்படாமல் போயிருக்கிறது. அதன் பின்னணி ஏன் என்று தெரியவில்லை. கடவுளாக நான், கடவுளுக்காக நான், என்னுடைய கண்ணில் சூரியன் சந்திரனை வரவைத்த நான் தற்போது 24 மணி நேரமும் இறைவனுடன் குடும்பம் நடத்துகிறேன் என சொன்னார். All the time கடவுள் கூட குடும்பம் நடத்துகிற ஆடல் பாடல் என மகிழ்ச்சியாக இருப்பதுதான் ஆன்மீகம் என ஆடிக்கொண்டே டான்ஸ் சாமியார் ஆனார் சிவசங்கர் பாபா. ஆயிரத்தி 1997 சுசில் என்பவருடன் சேர்ந்து சுசில் ஹரி என்ற உறைவிடப் பள்ளியை தொடங்கியிருக்கிறார். நிறைய மாணவிகள் அந்த பள்ளியில் தங்கி படித்திருக்கின்றனர். இந்த குழந்தைகளிடம்தான் சிவசங்கர் பாலியல் ரீதியாக தவறாக நடக்க முயன்றதாக பல பெண்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கின்றனர். இதை முன்பாகவே சொல்லியிருக்கிறார் யாகவா முனிவர். ஒரு ஏரியாவில் இரண்டு ரவுடிகள் இருக்க முடியாது என்பது போல் இரண்டு சாமியார்களும் இருக்க முடியாது போல இருவரும் அடிக்கடி மோதிக்கொண்டனர். அது ஆரிய திராவிட சண்டை போல் அதிக பரபரப்பானது. இந்த மோதலுக்கு பின் மீடியாவை விட்டு விலகி கொண்டார் சிவசங்கர். பெரும் கோட்டை சுவருக்குள் இரகசிய ஆன்மீகத்தை நடத்த ஆரம்பித்தார். இதனால் உள்ளே என்ன நடக்கிறது என பெரும்பாலும் வெளி உலகுக்கு தெரியாமல் போனது. இதை பயன்படுத்தி சிவசங்கர் பாலியல் ரீதியாக தவறாக நடக்க முயன்றதாக பல பெண்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கின்றனர். இத்தனை அநியாயம் செய்துவிட்டு நித்யானந்தா சாமியார் போல் ஓடிப்போய் தனி நாட்டில் வாழ்ந்து விடலாம் என திட்டமிட்டிருக்கிறார். நேபாளம் வழியாக தப்பி ஓடிவிடலாம் என நினைத்திருக்கிறார் சிவசங்கர். ஆனால் எல்லாம் முடிந்து போனது. 70 வயது வரை ஆடி ஆட்டத்திற்கு இனி பதில் சொல்லப் போகிறார். பாலியல் குற்றச்சாட்டுக்காக சிவசங்கர் சிறைக்கு செல்வார் என சொன்ன யாகவா முனிவரின் வாக்கு 20 வருடங்களுக்கு பின் பலித்து போய்விட்டது.